ஹாய் வீவோஸ், ஆளுநர் ரவி சோழி முடிந்ததும் ஸ்டாலின் போட்ட ஸ்கெட்ச், அதிர்ச்சியில் பாஜக, அதாவது தமிழக ஆளுநருக்கு எதிரான வழக்கின் மூலம் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல அதிமுகவினருக்கு செக் வைத்த திமுக தரப்பு முதல்வர் ஸ்டாலினும் திட்டமிட்டு உள்ளாராம். ஆளுநர் ஆர்என் ரவி மசோதாக்களை கிடப்பில் வைப்பதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து உள்ளது. அதேபோல் உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் ஆர்என் ரவி செயல்பாட்டிற்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட்டு உள்ளது. தமிழக சட்டசபை மற்றும் அரசு அனுப்பிய மசோதாக்கள் மற்றும் அரசு உத்தரவுகளை நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்பட்டு உள்ளது. இதை உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று ஆளுநர் ஆர்என் ரவிக்கு உத்தரவிட கோரி தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து இருக்கின்றது. மேலும் ஆளுநருக்கு எதிராக ஆளும் திமுக கடுமையான குற்றச்சாட்டுக்களை வைத்து வருகின்றது. கடந்த 30ஆம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கு சமீபத்தில் தான் விசாரணைக்கு வந்தது. தமிழ்நாடு ஆளுநர் செயலற்றவராக இருக்கின்றார். ஆளும் ரவியின் செயல்பாட்டால் பெரும் அரசியல் அமைப்பு சிக்கல் ஏற்பட்டு உள்ளது என்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மனுவில் குற்றம் சாட்டி இருக்கின்றதாம். அதில் அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படுகின்றார் என்றும் ஆளுநர் ரவி மக்கள் தீர்ப்பை விளையாட்டு பொருளாக நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றதாம். தமிழ்நாடு மக்களின் உரிமைகளை தமிழ்நாடு ஆளுநர் பறிக்கின்றார், மக்கள் தேர்வு செய்த அரசை செயல்பட விடாமல் தடுக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றதாம். முன்னாள் அமைச்சர் ஊழல் விவகாரங்களில் விசாரணையை தொடங்குவதில் கூட குறுக்கே நிற்கின்றார் என்று வழக்கில் தமிழ்நாடு அரசு கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக மாஜி அமைச்சர்கள் மீதான வழக்குகளை விசாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்றும் ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட கோரிக்கையில் அவர் இன்னும் கையெழுத்து போடவில்லை. இது கையெழுத்து போட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து கடிதம் அனுப்பப்பட்டது. இது தொடர்பான கோரிக்கையும் தற்பொழுது உச்ச நீதிமன்றத்தில் மனுவாக வைக்கப்பட்டு இருக்கின்றது. அதாவது அதிமுக மாஜி அமைச்சர்கள் மீதான வழக்குகளை பதிவு செய்ய கோரிக்கை விடுக்கப்பட்டு இருக்கின்றதாம். கொடநாடு வழக்கில் கூட எடப்பாடி பழனிசாமி மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டு இருக்கின்றது என்றும் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆகவே ஆளுநர் இந்த கோரிக்கை மீது கையெழுத்து போடும் பட்சத்தில் தேர்தல் சமயத்தில் தேர்தல் நெருங்கும் முன் சில மாஜி அமைச்சர்கள் கைதாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. ஓகே பீவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.